இருப்பு என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு ஃபஸ்ட்டு நோட் பண்ணுவாங்க. அதாவது ஒரு ஒரு குழந்தை ஒரு புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்குது அப்படின்னா, புனர்பூசம் அப்படிங்கிறது நான்கு பாதம் உள்ள நட்சத்திரம். இதில் இந்த தசா இருப்பு எத்தனாம் பாதத்தில் பிறந்தாங்களோ, அப்போ குரு தசை 16 ஆண்டு காலம். இப்போ இந்த குழந்தை பிறந்தது வந்து முதல் பாதத்தில் பிறந்திருந்தால் அந்த முதல் பாதத்திலேருந்து 16 வருடம் அது திசை நடத்தும். இரண்டாவது பாதத்தில் பிறந்திருந்தால் அதை நாளாக நம்ம டிவைட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த குறிப்பிட்ட ஆண்டுகள் மட்டுமே இருக்கும். அதுதான் இந்த திசை இருப்பு. ஒரு 4 வருஷம் 5 வருஷம் இப்படி இருக்கும். இந்த திசா இருப்பு அப்படிங்கிறது எப்படி வந்தது அப்படின்னா, நம்ம முன்ஜென்மத்தில் நம்மளுடைய இந்த ஆத்மா இறக்கும் தருவாயில் எந்த நட்சத்திரத்தில் வரைக்கும் நமக்கு திசை இருந்து நம்ம அந்த திசை முடிவில் நம்ம இறக்குறோமோ அதே திசையுடைய நட்சத்திரத்தில் அடுத்த பிறவியில் நம்ம பிறப்போம். இதுதான் அதுதான் நட்சத்திர நம்ம என்ன சொல்லுவாங்க, நட்சத்திர நம்ம பிறக்கக்கூடிய நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறது. இது என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து இப்போ வந்து நம்ம குரு திசையில் பிறக்கிறோம், ஒரு சுக்கர திசை சூரிய திசை வருது, சூரிய திசை இருக்கும்போது நம்ம இறந்துடுறோம். அப்போ அந்த சூரிய திசையில் என்ன வரைக்கும் இருப்பு போச்சோ நம்ம இருந்தோமோ அது போக மீதி தசா இருப்பு போக மீதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கர்ப்பத்தில் சென்ற நாளிகை நின்ற நாளிகை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அந்த கால்குலேஷன் திசா இதோடைய கணக்கு, சரிங்களா. அப்போ அப்படிப்பட்ட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 27 நட்சத்திரத்தில் நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துலேயும் 4 பாதங்கள் இருக்குது. இப்போ இன்றைக்கி வந்து 27 நட்சத்திரமும் 108 பாதமும் கர்ம வினைகளை தீர்க்கும் கர்மா கோயில்கள் தான் நம்ம இன்றைக்கி கொடுக்க போகிறோம். இந்த பதிவை நீங்கள் முழுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கான அந்த கோயில்கள் வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அது நமக்கு தெரியும், சரிங்களா. இப்போ வந்து என்ன அப்படின்னா, முதல்ல வந்து ஒரு நட்சத்திரம், அதனால தான் நம்ம வந்து நட்சத்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணுவோம். ஏன் நட்சத்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணுறோம், கோவிலுக்கு போனால் நட்சத்திரம் தான் கேட்குறாங்க, நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, நீங்கள் எந்த நாளில் பிறந்தீங்கன்னு கேட்குறதுல, உங்கள் நட்சத்திரம் என்ன, ஜென்ம நட்சத்திரம், அதுதான் நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரம், ஜென்ம ராசி, எந்த நட்சத்திரத்தில் எந்த ராசியில் நிற்குதோ அதுதான் நம்மளுடைய ராசியாக இருக்குது, சரிங்களா. அப்போ முதல் நட்சத்திரம் அப்படின்னா, அதாவது 27 நட்சத்திரத்துக்கும் ஒரு நட்சத்திரத்திற்கு முதல்ல 4 பாதம். 27 நட்சத்திரத்துக்கு முதல்ல என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம். அப்போ 27 நட்சத்திரத்திற்கு பார்த்திங்கன்னா மொத்தம் 108 பாதம். அதனால தான் 108 அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷலான ஒரு நம்பராக இருக்குது. நம்ம அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா எல்லாமே 108 108 தான் சொல்லுவாங்க. ஆலயங்கள்லேருந்து நம்ம ஒரு வழிபாடுகள் பண்ணுறதுலேருந்து நம்ம ஒரு மந்திரங்கள் சொல்கிறதுலேருந்து எல்லாமே 108 சொன்னால் தான் முழுமையடையும் அப்படிங்கிறது தான் ஒரு கணக்கு. அந்த 108 தான் நம்ம என்ன பண்ணிட்டு, இப்போ அரைமண்டலம் கால் மண்டலம் 48 நாள் 24 நாள்னு நம்மளாக நம்மளுடைய சௌரியத்துக்கு பண்ணிட்டு போலஞ்சு, இந்த 108 அப்படிங்கக்கூடிய ஒரு நாள் எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு 108 நாள் செய்யும்போது தான் அதற்குண்டான பலன்களை நம்ம அனுபவிக்க முடியும். நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்ம 10 நாள் செஞ்சுட்டு 11வது நாள் அந்த பலன் எதிர்பார்க்கணுன்னா எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா ஒரு விஷயம் நமக்கு பழகிறதுக்கு, ஏன்னா ஒரு நட்சத்திர பாதம் என்பது ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதங்கள். அப்போ அந்த 108 நாட்கள் எதை செஞ்சாலும் 108 முறை எழுது, 108 முறை படி, 108 முறை சொல்லு, 108 முறை எழுது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இப்போ ஒரு பேரே எடுக்கிறோம், நமக்கு ஒரு பேர் மாற்றி வைக்கிறோன்னா 108 முறை எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அது என்னென்னா பதிவாகும், அதுதான் பிரபஞ்சத்தில் பதிவாகக்கூடிய ஒரு விஷயம் என்பது அந்த 108, சரிங்களா. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரம், இப்போ அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அஸ்வினி நட்சத்திரத்தில் அடுத்ததான் நம்ம மிருகசீரிஷ நட்சத்திரம் பார்க்கணும். மிருகசீரிஷ நட்சத்திரம் பார்க்க போகிறோம். இந்த மிருகசீரிஷ நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முதல் 2 பாதம் மட்டுமே ரிஷபத்தில் இருக்கும். மிருகசீரிஷத்தில் 1 2 இங்கே இருக்கும், சரிங்களா. க்ளீன் பண்ணுவா உங்கள் கையில் இல்லை, இது இருந்தது இந்த முன்னாடி கூட வச்சு நான் இது இருக்கு, இது நல்லா சுத்தமாக இருக்கோம். அது எது சாப்பி சுட்டு கொஞ்சம் கையை. அடுத்தது நம்ம மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு பார்க்க போகிறோம், சரிங்களா. இப்போ மிருகசீரிஷ நட்சத்திரம் 1 2 பாதம் மட்டும்தான்
ரிஷபத்தில் இருக்கும், 3-4 பாதங்கள் மிதனத்துக்கும். சரிங்களா, இப்போ மிருகசி ரிஷபம் 1 பாதத்தில் பிறந்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து அதாவது மிருகசி ரிஷபம் 1 பாதம் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அம்சத்தில் சிம்மத்தில் விழுகும். சரிங்களா, இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களுடைய மனம் எதை நினச்சாலுமே அதை செயல்படுத்த முடியாமல் ஒரு தடையை கொடுக்கும். அதாவது எண்ணங்கள் நிறைவேறாது, அடுத்தது ஆசைகள் நிறைவேறாது, கல்வியில் கூட இவங்க நினச்சது ஒன்று படித்தது ஒன்றா இருக்கும், அடுத்தது படித்தது ஒன்று செய்கிற வேலை ஒன்றா இருக்கும், இவங்க நினச்சது ஒன்றும் வாழ்க்கை அமைஞ்சது ஒன்றா இருக்கும். இந்த மாதிரி இந்த மிருகசீரிஷ நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த 11 பாவம்னு சொல்லக்கூடிய அந்த ஆசைகள், எண்ணங்கள், திருப்தி, இந்த சந்தோஷம், இது மாதிரியான விஷயங்களில் ஒரு பாதிப்பு அவங்களுக்கு மனசில் இருந்துகிட்டே இருக்கும். சரிங்களா, இப்போ நிறைய பேர் வந்து இப்போதான் வந்து 500 பேர் உங்களை பார்த்துட்டு இருக்கீங்க, எல்லாருமே வந்து வீடியோவை ஃப்ரண்ட்ல இருந்து பாருங்க. ஏன் அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம், ரோஹிணி நட்சத்திரம், 4 நட்சத்திர பார்த்துக்கும் கூப்பி சொல்லி முடிச்சுட்டாங்க. இப்போ நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க, அவங்க எல்லாமே வீடியோவை ஃப்ரண்ட்ல போய் பாருங்க. வீடியோவை ஜஸ்ட் ஸ்க்ரால் பண்ணிட்டு முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா 4 நட்சத்திர பதமும் இருக்கும். இப்போ மிருகசீரிஷம் போயிட்டு இருக்கு, உத்தராடம் அனுஷம் இதெல்லாமே அடுத்தடுத்து சொல்ல போறாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரி, இப்போ மிருகசீரிஷம் 1 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நம்ம அவங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்னு சொல்லியாச்சு. இவங்க நம்ம எப்போ வழிபாடு பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆவணி மாதம் வரக்கூடிய, ஏன்னா பிரச்சனைகள் உங்களுக்கே தெரியும், பிரச்சனையை சொல்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஜோசியரை ஜோசியர் நோத்துக்குவீங்க, ஆனால் பிரச்சனை தீர்க்கிறதான வழியைத்தான் ஜோசியர்கிட்ட கேட்கணும். சரிங்களா, அப்போ ஆவணி மாதம் வரக்கூடிய மிருகசி ரிஷபம் நட்சத்திரத்தன்னைக்கு 1 பாதம், அதை நீங்கள் பிறந்த நட்சத்திரம் இல்லையா, ஜென்ம நட்சத்திரம், 1 பாதத்தில் பிறந்திருந்தீங்கன்னா 1 பாதத்தில் போகலாம், அப்படி இல்லைன்னா செவ்வாய் ஓரையை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அந்தந்த கிரகத்தினுடைய ஓரையில் போய் நீங்கள் தீபம் போட்டு சாமி கும்பிட்டிங்கன்னா 100% உங்களுக்கு பலன் கண்டிப்பாக கொடுக்கும். சரிங்களா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா எங்கே போகணும் அப்படின்னா சுவாமிமலை, அதாவது மதுரை இந்த சாரி கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய சுவாமிமலை முருகன் கோவில், இந்த கோயிலுக்கு போய் நீங்கள் உங்கள் வயசுலேயும் அதனை தீபம் போட்டு வழிபாடு பண்ணி அர்ச்சனை பண்ணி யாரோ ஒரு 3 பேத்துக்கோ 5 பேத்துக்கோ சாப்பாடும் தண்ணியும் தானம் கொடுத்துட்டு வாங்க. அந்த அர்ச்சனை பண்ணும்போது கொஞ்சம் நம்ம நெய்வேத்தியமாக கல்கண்டோ இந்த மாதிரி பொருட்கள் வாங்கிட்டு போய் நம்ம நெய்வேத்தியம் கொடுக்கலாம். சரிங்களா, இது மிருகசீரிஷ நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவங்களுக்கான கோவில். சரிங்களா, அடுத்தது 2 பாதம், மிருகசீரிஷ நட்சத்திரம் 2 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு, 2 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு எங்கே நமக்கு இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அம்சத்தில் கண்ணியில் இருக்கும். இவங்களுக்கு என்ன பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 10 பாவம் தான் இவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும். அதாவது வேலை, பதவி உயர்வு, தொழில், இது சார்ந்த ஒரு விஷயங்களை கொடுக்கும். அதே மாதிரி குடும்பத்திலே இவங்களுடைய பேச்சுக்கு ஒரு மரியாதை கிடைக்காது. இவங்க என்னதான் சம்பாரித்து கொடுத்தாலும் இவங்களுக்கான அந்த அந்தஸ்து மரியாதைங்கிறது இவங்களுடைய குடும்பத்தில் இருக்காது. என்ன சொல்லுவோம், ஒரு பையன் நல்லா சம்பாரிச்சுங்க, நான் என்னுடைய அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பிக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், ஆனால் எங்கள் வீட்டில் யாருமே என்ன மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அந்த மரியாதையை கொடுக்காது. அதே மாதிரி தொழில் பண்ணால் நமக்கு அந்த தொழில் மூலமாக பணம் முடங்கி போயிடும். பணத்தை வந்து நம்ம தொழிலில் போட்டுக்கிட்டே இருப்போம், அந்த தொழிலிருந்து நம்மளால் அந்த பணத்தை திரும்ப எடுக்க முடியாமல் அந்த பணத்தை கொண்டு போய் நம்ம தொழிலில் போட்டு முடக்கக்கூடிய ஒரு விஷயங்களை இந்த மிருகசீரிஷ நட்சத்திரம் 2 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். சரிங்களா, இவங்களுக்கு வந்து எந்த கோயில் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எப்போ போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா புரட்டாசி மாதம் வரக்கூடிய மிருகசீரிஷ நட்சத்திரத்தன்னைக்கு நீங்கள் போகணும். அது ஃபஸ்ட்டு அதாவது 2 பாதத்தில் போகணும், அப்படி இல்லைன்னா செவ்வாய் ஓரையில் போகலாம். எங்கே போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பல்லாபுரம் பக்கத்தில், பல்லாபுரத்தில் திருநீர்மலை ரங்கநாத பெருமாள் இந்த ஆலயத்துக்கு போய் உங்களுடைய வழிபாடுகளையும் பிரார்த்தனைகளையும் வச்சுட்டு தீபமேற்றி வயசத்துலேயும் அதனை தீபமேற்றி வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2-3 பேர்த்துக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு அந்த தொழில் சார்ந்த ஒரு கௌரவம் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு சால்வாகும். சரிங்களா, அடுத்தது மிருகசீரிஷம் 3-4 பாதம். சரிங்களா, அப்போ 3-4 பாதம் அப்படின்னா எங்கே வந்துடும் அப்படின்னா
நமக்கு மிதுனத்தில் வந்துடும். அப்போ மிதுனத்தில் வரும்போது மூணாம் பாதம் நமக்கு அம்சத்தில் எங்கே வரும்னா, அதாவது துலாத்தில் வந்துடும். அப்போ இந்த மிருகசீரிஷ நட்சத்திரம் மூணாம் பாதங்களுக்கு பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்னா, இவங்களுக்கு முதல்ல ஆரம்ப காலத்தில் காதல், மனம், அடுத்தது இவங்களுக்கு வந்து ஒரு மனசு வந்து ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கும், அடுத்தது குழந்தைங்க, குழந்தைங்க தாமதமாக பிறக்கலாம், அல்லது குழந்தைங்க பிறந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைங்களுடைய வளர்ச்சி பாதிக்கப்படலாம், அல்லது குழந்தைங்களுடைய திருமணம், குழந்தைங்களுடைய வாழ்க்கை, குழந்தைங்களுடைய படிப்பு, இப்படி அவங்க தன்னை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் குழந்தைங்களுக்காகவே அர்ப்பணிச்சிருவாங்க. இவங்க தன்னை வந்து முழுக்க முழுக்க குழந்தைங்களுக்காகவே அர்ப்பணிச்சிருவாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய அந்த தந்தை ஸ்தானம், ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம் இவங்களுக்கு பாதிப்பை கொடுக்கும். எப்படி அப்படின்னா, அப்பா, அப்பா வழி உறவுகள், அப்பா மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அன்பு, ஆதரவு, இதெல்லாம் நமக்கு கிடைக்கல. அதனால் நம்ம குழந்தைக்கு எல்லாமே முழுக்க முழுக்க அவங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கக்கூடிய அந்த முழுக்க முழுக்க அந்த குழந்தைகள் தந்தை இது சார்ந்த ஒரு எண்ணங்கள்லேயே மனசு போகும். இவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா, இந்த ஒன்பதாம் பாவம் சார்ந்து ஒரு வெளிநாட்டுக்கு போகிறது, அல்லது தூரதேச பிரயாணங்கள் போகிறது, அல்லது அப்பா மகனுக்குள்ள ஒரு வேறுபாடு, கருத்து வேறுபாடு, ஒரு பிரச்சனை இருக்கிறது, அப்பா சொத்து அனுபவிக்க முடியாது, நம்ம சம்பாரித்து நம்ம அனுபவிக்கவே வேண்டாம், எல்லாம் என் குழந்தைங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லக்கூடியது யார் அப்படின்னா, இந்த மிருகசீரிஷி நட்சத்திரம் மூணாம் பாவத்தில் பிறந்தவங்க. இவங்களுடைய அந்த கர்மவினையானது தீர்க்கக்கூடிய கோவில் அப்படி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய பார்த்தசாரதி கோவில். அதாவது எப்போ போகணும் அப்படின்னா, ஐப்பசி மாதம் வரக்கூடிய மிருகசீரிஷம் நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் போகணும், அல்லது நீங்கள் மிருகசீரிஷ நட்சத்திரம் மூணாம் பாதம் அல்லது செவ்வாய் ஓரையில் போகலாம். நான் என்ன திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம், ஏன்னா இப்போ தான் சில பேர் இப்போ பார்த்துட்ருக்கீங்க, அவங்க எப்படி இந்த ஓரைகளை பயன்படுத்துறதுன்னு பார்த்துக்கோங்க. செவ்வாய் ஓரையில் போகலாம், சென்னையில் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் அர்ச்சனை பண்ணி வழிபாடு பண்ணி நீங்கள் ஒரு ரெண்டு பேர்த்துக்கோ மூணு பேர்த்துக்கோ தானம் பண்ணிவிட்டு ஒரு நைவேத்தியம் பண்ணிவிட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு ஒன்பதாம் பாவம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே உங்களுக்கு சால்வ் ஆகும். சரிங்களா, எழுதிட்டீங்களா? அடுத்தது மிருகசீரிஷ நட்சத்திரம் நான்காம் பாதம். சரிங்களா, மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு கண்டிப்பாக மாங்கல்யம், அதாவது தாலி கட்டுற வரைக்கும் ஏண்டா தாலி கட்ட முடியலையே அப்படின்னு ஒரு வருத்தம். தாலி கட்டினதுக்கப்புறம் ஏண்டா தாலியை கட்டினமே, பெண்களுக்கு தாலியே ஐயோ நமக்கு கல்யாணமே நடக்காதா, எல்லாரும் நல்லா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ஏண்டா இவங்க கையால் தாலி வாங்கிட்டோம் அப்படிங்கிற அந்த மன வேதனையை கொடுக்கும். அதாவது வாழ்க்கையில் கண்டம். இந்த மிருகசீரிஷ நாலாம் பாதத்தில் பிறந்தாங்க அப்படின்னா, ஒவ்வொரு காலகட்டமும் அவங்களுக்கு ஒரு கண்டமாகவே போகும். அந்த கண்டத்துலேருந்து மீண்டு வர்றது அவங்க போராடி கஷ்டப்பட்டு தான் வர மாதிரி இருக்கும், ஈஸியாக வராது. ஒரு சிலருக்கு வந்து நம்ம கண்டோன்னா நமக்கு ஆபத்து தான் வரும், விபத்து தான் வரும் அப்படின்றது கிடையாது. ஒரு விஷயத்தை அந்த போராடி கஷ்டப்பட்டு அதிலேருந்து மீண்டு வருவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இவங்க அந்த மிருகசீரிஷ நாலாம் பாதத்தில் பிறந்தவங்க. எப்பவுமே இவங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு அந்தந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்கள் வரும்போது ஒரு குறிப்பிட்ட நாட்களை நகர்த்துறதே அவங்களுக்கு பெரிய ஒரு விஷயமாக போயிடும். அது மாதிரியான விஷயங்களை இவங்களுக்கு இந்த மிருகசீரிஷம் நாலாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் இருக்கும். இவங்க எப்போ நம்ம கோயிலுக்கு போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கார்த்திகை மாதம் வரக்கூடிய மிருகசீரிஷ நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் போகணும், அல்லது செவ்வாய் ஓரையில் போகலாம், மிருகசீரிஷம் நாலாம் பாதத்தில் அல்லது செவ்வாய் ஓரையில் போகலாம். இவங்க எங்கே போகணும் அப்படின்னா, மதுராந்தகம், மதுராந்தகத்தில் இருக்கக்கூடிய ஏரிக்காத்த பெருமாள், ஏரிக்காத்த பெருமாள் ஆலயத்துக்கு போய் இவங்களுடைய வழிபாடுகள் பண்ணிட்டு வரும்போது இவங்களுக்கு இந்த கிரகத்தினுடைய அந்த தாக்கம் குறையும். சரிங்களா, இப்போ இது வந்து நம்ம வந்து இது நம்ம சந்திரனுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணுமா, இல்லை நம்ம மற்ற கிரகங்களுக்கும் பயன்படுத்தலாமா அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன். நீங்கள் பாருங்கள், முழுமையாக பாருங்கள். இப்போ மிருகசீரிஷ நட்சத்திரம் நாலாம் பாதம் வரைக்கும் முடிச்சிட்டோம். அடுத்தது புனர்பூஷம், மிருகசீரிஷம் திருவாதிரை தான் கேட்டாங்க.